ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனர் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கிய அறிவிப்புகள்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தற்காலிக பணி நீக்க காலம் தொடர்பாக அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்ட காலம் தற்காலிக பணி நீக்க காலம் பணிக்காலமாக அறிவிக்கப்பட்டு தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. கடந்த 2016, 2017 மற்றும் 2019 ஆண்டுகளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் போராட்ட காலங்களுக்கு பணி புரியவில்லை என்றால் ஊதியம் இல்லை என்ற கொள்கை அடிப்படையில் ஊதியம் தரப்படல. மேலும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் குற்றவியல் வழக்குகளும் தொடரப்பட்டன. இதுக்கிடையில வேலை நிறுத்த போராட்ட காலமும் தற்காலிக பணி நீக்க காலம் பணிக்காலமா முறைப்படுத்தப்படுகிறது. அரசு ஊழியர்களின் தற்காலிக பணி நீக்க காலம் பணிக்காலமா அமல்படுத்தப்படும் முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவை விதி 110 கீழ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸின் வேலை நிறுத்த போராட்ட காலம் தற்காலிக பணி நீக்க காலம் பணிக்காலமா அறிவிக்கப்பட்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் போராட்ட காலத்தின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒழுங்கு நடவடிக்கையால் பதவி உயர்வு பாதித்திருந்தால் சரி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மற்றும் பென்ஷன்காரங்களுக்கு வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு 3 வகையிலான போனஸ் தொகையை பெறுவாங்கன்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. கொரோனா பேரலை உருவாக்கிய தாக்கத்தை தொடர்ந்து இப்பதான் அனைத்து வகையான சேவைகளும் படிப்படியா செயல்பட தொடங்கியிருக்கு. இந்த நிலையில வரவிருக்கும் தீபாவளி பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஒவ்வொரு அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் போனஸ் தொகையை எதிர்பார்த்து வராங்க. அதே நேரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 3 தவணை டியர்னஸ் அலோன்ஸ் தொகையும் கொடுக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மீண்டுமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 3 பெரிய போனஸ் தொகையை பெற இருப்பதா 7th பே கமிஷன் தெரிவிக்குது. இதுல முதல் பரிசு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட டிஎன்எஸ் அலோன்ஸ் பத்தி. ஏன்னா இந்த டிஎன்எஸ் அலோன்ஸ் தொகை 28% உடன் மீண்டும் 3% அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. இரண்டாவது பரிசு டிஎன்எஸ் அலோன்ஸ் நிலுவைத் தொகை குறித்து அரசாங்கத்துடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தையின் முடிவுக்கான காத்திருப்பு. மூன்றாவது பரிசு வருங்கால வைப்பு நிதியுடன் தொடர்புடையது. இதன் கீழ் PF மீதான வட்டி தீபாவளிக்கு முன்னாடி ஊழியர்களின் கணக்குல டெபாசிட் செய்யப்படலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை 2021 டிஎன்எஸ் அலோன்ஸ் தொகை குறித்து இன்னும் முடிவு செய்யப்படல. ஆனா அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஜனவரி முதல் மே 2021 வரையிலான தரவு டிஎன்எஸ் அலோன்ஸ் தொகை இன்னும் 3% அதிகரிக்க கூடும் தெளிவா காட்டுது. இதுல முந்தைய டிஎன்எஸ் அலோன்ஸ் தொகை 28% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த விகிதமானது மீண்டுமா 3% அதிகரிச்சா மொத்த டிஎன்எஸ் அலோன்ஸ் 31% மாறும். வரவிருக்கும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎன்எஸ் அலோன்ஸ் தொகையை அதிகரிப்பதா சொல்லப்படுது. இப்ப 18 மாதங்களா நிலுவையில இருக்க டிஎன்எஸ் அலோன்ஸ் தொகை வழங்குவது குறித்து அரசு சிந்தித்து வருது. அந்த வகையில தீபாவளிக்கு டிஎன்எஸ் அலோன்ஸ் உதவித்தொகை கொடுக்கப்படும்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எதிர்பார்த்து இருக்காங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் 6 கோடிக்கும் அதிகமான பயனர்கள் தீபாவளிக்கு முன்னதா தங்களது வங்கி கணக்கில் வட்டி பணத்தை விரைவில் மாற்ற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது EPFO அமைப்பு தனது சந்தாதாரர்களின் கணக்குகளுக்கு 2020-21 வட்டி மாற்று முறையில் விரைவில் அறிவிக்கலான்ட்டு தெரியுது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.